சோலோ கிரியேட்டர்ஸ் கார்பரேட் கிரியேட்டர்ஸ் இவங்களை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். நான் இவங்க ரெண்டு பேர் இல்லாம இன்னொரு தேர்ட் கேட்டகரியும் ஒருத்தவங்களை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காபி யூடியூபர்ஸ். ஃபர்ஸ்ட் சோலோ கிரியேட்டர்னா யாரு, கார்பரேட் கிரியேட்டர்ஸ்னா யாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் என்னோடய வீடியோஸ் எடுக்கிறேன், எடிட் பண்ணுறேன், தம்ப்நெயில் ரெடி பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே தான் பண்ணுறேன். சோலோனாலே சிங்கிள் இல்லைங்களா? அப்போ சோலோ கிரியேட்டர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மொபைலில் இல்லை அவங்க கேமரா ஏதாவது யூஸ் பண்ணி எடுப்பாங்க. அவங்க ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் ஒரே ஆள் தான் பண்ணுவாங்க. அதே இது கார்பரேட் கிரியேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டீம் ஒர்க் மாதிரி இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஒருத்தராக இருப்பார், அதை எடிட் பண்ணுறவங்க இன்னொருத்தர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொருத்தர் மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு அவங்க வந்து வீடியோ கொடுப்பாங்க. சரி, இப்போது நாங்களும் வீடியோஸ் எடுக்கிறோம், அவங்களும் எடுக்கிறாங்க. இப்போ என்ன இஷ்யூஸ், எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த டிஃபிகல்ட்டி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூடியூப்லங்க நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு வருஷம் மினிமம் ஆகலாம், இடையில வந்து நம்மளோட வீடியோ கிளிக் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாதத்துலேயே ஆகலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர்த்துக்கு இதில் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க யூடியூபராக. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கொண்டு வரணும், 4000 வாட்சர்ஸ் அவங்க பார்க்க வைக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து இதில் இருக்க ஒரு க்ரைட்டீரியா. அந்த வாட்சர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. நான் சொல்கிறது ரெகுலராக போட்டுகிட்டே இருந்துட்டு அதுக்குரிய பலனை எதிர்பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா கிளிக் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஆனால் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்ச நாள் ஆகும் கண்டிப்பாக. இது வந்து நான் சொல்கிறது மினிமம், சில பேருக்கு 2 வருஷம் கழித்து கூட இதில் வந்து இன்கம் வர ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சேலரி மாதிரி கிடையாது, ஒரு மாதம் முடிஞ்சோடனே அடுத்த 1ஆம் தேதி நம்மளுக்கு கைக்கு வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. சரி சார், பணம் வந்து இவ்வளோ டிலே ஆகுது, ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து ஒரு பேஷனாக வந்து இதை பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சதை சிலது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதை வந்து மெயின் இன்கம்மாக எடுத்துக்கிட்டு பண்ணால் அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஒன்ஸ் எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ளே வந்தால் தான் தெரியும் இல்லைங்களா. அது மாதிரி தான் எனக்கும் இதுக்குள்ளே வரும்போது, நானும் ஒரு பிகினர் யூடியூபர் தான், கொஞ்ச நாள் தான் ஆச்சு நான் வந்தோம். இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே சில விஷயங்கள்லாம் வந்து புரியுது இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி இத்தனையும் பண்ணிட்டு அவங்க வந்து அச்சீவ் பண்ண வேண்டியதா இருக்கு. லட்சக்கணக்கான பேர்த்துல நம்ம வீடியோ பாத்திர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அஸ் அ சோலோ கிரியேட்டரே பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து என்ன கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனசு ஃபுல்லாகவே எத்தனை வியூஸ் போயிருக்கு, காலையில் எந்திரிக்கும் போது ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் நிறையா பேர்த்துக்குமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பிகினராக இருக்கும் போது கொஞ்சம் வளர்ந்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒரு 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 3/4 நம்ம இதை பற்றியே தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, ஏன்னா இதில் வந்து இறங்கியாச்சுன்னு வைங்களேன் அந்த மாதிரி தான் ஆயிடுவோம். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான், எனக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம சமைக்கிறதா இருக்கட்டும், பையனுக்கு சொல்லி கொடுக்குறதாகட்டும், மற்ற விஷயங்கள் கிளீனிங் எல்லாமே நான் ரொட்டீனாக பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு டவுட் வர அளவுக்கு இதில் யோசனைகள் அதிகமாகுது நான் சொல்ல வரேன். அந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோமா, எல்லாம் வீட்டையெல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கோமா, எல்லாம் பார்த்துக்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே கொண்டு வர்றாங்க. இப்போ என்னோடதுலாம் பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ்னு ஒன்று இருக்கும், வெயிட் லாஸ்னு இருக்கும். என்னோட பேசிக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெசிபிஸ் தான். அதில் வந்து வெயிட் லாஸ் நான் பண்ணதை வச்சு அந்த ஜேர்னின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். செல்ஃப் க்ரூமிங்னு ஒன்று இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் நம்ம தனியாக இருக்கும். ஸோ இத்தனை கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். நம்மளவே நம்ம வந்து பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது. கார்பரேட் கிரியேட்டர்ஸோட இப்போ என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்த அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற போது அவங்க ஃபேஸ் வேல்யூனால செலிப்ரிட்டிங்கிறனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வித்தின் ஆஸ் இல்லாட்டி 1 டேக்குள்ள வந்து அவங்க அச்சீவ் பண்ணிடுறாங்க. சரிங்களா,
அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக ஆயிட முடியாது. பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் வந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் சோலோ கிரியேட்டர்ஸோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ ஒரு பொருள் வாங்குறோமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம க்யூவில் நிற்கிறோம்னு வைங்களேன், ஒரு 2 மணி நேரமாக நிற்கிறோம், அப்படி காலெல்லாம் வலிக்குது, நின்றுட்டே இருக்கும் அதை வாங்குறதுக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வருவாங்க, உள்ளே போய் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி நின்றுட்டு இருக்கோம், இவங்க பாட்டில் வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிடறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் குமரல் இருக்கும், ஒரு கோபம் கூட இருக்கும், சின்ன கோபம். அது மாதிரி தான் இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டென்ட்டை யோசிச்சு அப்படி இருக்கும்போது இவங்க வர்றாங்க, ஏதோ ஒன்று போடுறாங்க, ஏதோ ஒன்று கிளிக் ஆயிருது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்ப்போம், ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிற ஒரு ஈகர்னஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ என்ன ஆயிருது, சோலோ கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில பேர் ஒரு கோபத்தில் வந்து பிளாஸ்ட் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு ரோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரால்ஸ் அந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்து அவங்களால என்ன திருப்பியோ வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியுமோ சோலோ கிரியேட்டர்ஸ் மேலே ரியாக்ட் பண்ணிடுறாங்க. எத்தனையோ பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரமே இதுதான். எத்தனையோ பசங்க ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு, காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு, எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஓகே ஹாபியாக பண்ணுறவங்க, பேஷனாக பண்ணுறவங்கள தாண்டி இன்னும் சில கேட்டகரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இதில் வந்து ஒரு சம்பாத்தியம் வராதான்னு எத்தனையோ பேர் இருக்கும்போது அவங்கள அது பாதிக்கும்போது மனசு உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போது நம்ம பார்க்குறோம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சோலோ கிரியேட்டராகட்டும், கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சி போச்சு நல்லா இருக்குன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்குலாம் அதில் ஒன்றுமே எடுத்துகிறோம், லைஃப் அது வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்ச யூடியூபர் இல்லை பிடிச்ச கண்டென்ட்டாக இருந்தால் தயக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அது எப்படி இருக்குன்னா, நானே இப்போ சொன்னேன்ல காலை எழுந்திரிச்சு நானே பார்ப்பேன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, அதை பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் இந்த விஷயத்தில் இன்னும் அது ஒரு பூஸ்டிங் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோடய கருத்து இந்த நேரத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்டு கேட்டகரிக்கு நான் வரேன். தேர்டு கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா காபி யூடியூபர்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம மூளையை கசக்கி அவ்வளோ கண்டென்ட்டை நம்ம யோசித்து வச்சத கண்டென்ட் அப்படியே வந்து திருடுறது, அதாவது திருட்டிலே பெரிய திருட்டு எதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட உழைப்பை திருடுறது. ஒரு ஸ்டூடெண்ட்டை நல்லா அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எழுதியிருப்பான், அவனை பார்த்து இன்னொருத்த எழுதி பார்த்தீங்கன்னா அதை விட மார்க் வாங்கியிருப்பான். கொடுமை அதுதான். இப்போ நம்ம யோசிச்சு க்ரியேட்டிவாக யோசிச்சு போடுற கண்டென்ட்டை விட அதை காப்பி அடித்து கண்டென்ட் போடுறவங்களோட வியூஸ் அதிகமாக போகும்போது எல்லாம் நியாயமான ஒரு கோபம் ஒரு ஆதங்கம் தான் அது. அதாவது கண்டென்ட் மட்டும் கூட சொல்லக்கூடாது, தம்னெயில் இன்க்ளூடிங். ஒரு ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி படிக்க பார்க்கலாம், ஆனால் அவங்க எழுதுனதே பார்த்து எழுதுறதுங்கிறது தான் ரொம்ப தப்பு என்னை பொறுத்த அளவுக்கு. நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பண்ணலாம், அதுதான் வந்து என்னோடய கருத்துங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோபப்படுறதும் தப்பு கிடையாது, ஆனால் அதை வெளிப்படுத்துறது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு வழியில் வந்து கொண்டு போகணும். இந்த பிளாட்ஃபார்ம் யூடியூப் பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஒருத்தருக்கு மட்டுமே கிடையாதுங்க, அது ஓப்பன் பிளாட்ஃபார்ம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து நம்மளுக்கோட அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகுமோங்கிற ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்து ஒரு சோலோ கிரியேட்டராக இருக்கும்போது அது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு விஷயம் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த கோபத்தோட வெளிப்பாடு. எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது தான் வந்து எல்லாத்தோட ஆசையும் கூடங்க. ஓகேங்க, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாருமே வீட்லேயே இருந்து சேஃபாக இருப்போம். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃபுங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வராதிங்க, முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் வெளியில் வாங்க. ஓகேங்க, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேங்க.